வணக்கம் நம்முடைய தமிழ்நாடு பால் முகவர்கள் சங்கத்தின் நிறுவன தலைவர் திரு சுஆ பொன்னுசாமி அவர்கள் இணைப்பில் இருக்கிறார் வணக்கம் திரு பொன்னுசாமி சார் வணக்கம் சார் ஆதம் தொலைக்காட்சி நேயர்களுக்கு அனைவருக்கும் வணக்கம் நன்றி சார் இந்த கொரோனா கால ஊரடங்கு அந்த கொரோனா வைரஸ் பரவியதற்கு பின்பு கிட்டத்தட்ட 100 நாட்களுக்கு மேலாக பால் போடுபவர்கள் அதே போல துப்புரவு பணியாளர்கள் செவிலியர்கள் மருத்துவர்கள் அரசாங்க ஊழியர்கள் அரசு நிர்வாகம் எல்லாமே சுழன்றடிச்சு வேலை செஞ்சுட்டு இருக்காங்க காவல்துறையினர் உட்பட எல்லாருமே ஆனா நேற்றை காலையில நீங்க ஒரு அறிக்கை பால் முகவர்கள் சங்கத்தின் சார்பாக திரு பொன்னுசாமி அவர்கள் கொடுத்த அறிக்கை வந்து இனிமேல் வந்து போலீஸ் ஆபீசர்ஸ் அதாவது காவல்துறையினர் வீடுகளுக்கு மேல்மட்டத்துல இருந்து கீழ்மட்டம் எல்லாருக்குமே நாங்க பால் பாக்கெட் போடுறதா இல்ல அப்படின்னு ஒரு முடிவு எடுத்தீங்க ஆனா இரவுக்குள்ளாரே அதை வாபஸ் பெற்று விட்டீர்கள் என்ன காரணம் முதல்ல ஏன் வந்து காவல்துறையினருக்கு பால் பாக்கெட் நாம போடக்கூடாது அப்படின்னு உங்க சங்கம் வந்து முடிவு எடுத்தது அதற்கு பிறகு வாபஸ் வாங்கினீங்க அந்த முடிவு எடுத்தது பாத்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய கனத்த இதயத்தோடு தான் நாங்க அந்த முடிவை எடுத்தோம் ஏன் அப்படின்னா யாருக்குமே எந்த ஒரு சூழலிலும் பால் தட்டுப்பாடு இல்லாம தங்குதடை இல்லாம கிடைக்கணும்ன்றதுல நாங்க தெளிவா உறுதியா இருக்கோம் பால் விநியோகம் எந்த சூழலிலும் தடைபடக்கூடாதுன்றதையும் உறுதியா இருக்கும் ஆனா அந்த கொரோனா பேரிடர் காலமான இந்த ஊரடங்குல கிட்டத்தட்ட 100வது நாளை இறங்கிக்கிட்டு இருக்கோம் இந்த காலகட்டத்துல ஊரடங்கு அறிவிச்ச காலத்துல இருந்து தொடர்ந்து பாத்தீங்கன்னா காவல்துறையோட ஒத்துழைப்பு எங்களுக்கு முழுக்க இல்லவே இல்லை காவல்துறை பல்வேறு பணிகளை சிறப்பா செஞ்சுட்டு இருக்காங்கன்னா காவல்துறையுடைய செயல்பாடுகளையோ நடவடிக்கைகளோ நம்ம குறை சொல்லல விமர்சனம் பண்ணல ஆனா பால் முகவர்களுக்கான ஒத்துழைப்பு அப்படின்னு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட பல்வேறு மாவட்டங்களை தமிழகத்தில் முழுக்க பல்வேறு மாவட்டங்களை பால் முகவர்களுக்கு பால் விநியோகம் செய்யக்கூடிய பால் நிறுவன வாகனங்களுக்கு முழுமையான ஒத்துழைப்பு இல்லாத நிலையதான் இருந்துகிட்டு இருக்கு இது சம்பந்தமா வந்து தமிழக அரசுக்கும் காவல்துறைக்கும் தொடர்ந்து ஊடகங்கள் வாயிலாக நம்ம கோரிக்கை மனுக்கள் வந்து அனுப்பிச்சுக்கிட்டே இருக்கோம் தகவல் தெரிவிச்சுக்கிட்டே இருக்கோம் ஏன் அதிகாரிகள் நம்மளால நேரில் சந்திக்கல அப்படின்னா வீட்டிலிரு விலகியிரு தனித்திருன்னு அரசே சொல்லுது இந்த நேரத்துல எங்களுக்கு கிடைக்கக்கூடிய நேரம் வந்து பால் விநியோகம் செய்வதும் பால் விநியோகம் செய்த பாலுக்குரிய தொகையை அந்த பால் டப்புகளை வசூலித்து மறுநாள் தேவைகளுக்கான ஏற்பாடுகளை செய்வதுமே எங்களுடைய நேரம் போயிடுது அப்படி இருக்கக்கூடிய நிலையில காவல்துறை உயர் அதிகாரிகளை சந்திப்பதற்கான சூழல் அமையாமலே போயிடுச்சு ஆனா ஊடகங்கள் வாயிலா சமூக வலைதளங்கள் வாயிலா மாநில அரசுக்கும் முதல்வருக்கும் காவல்துறை தலைவருக்கும் தொடர்ந்து கோரிக்கைகள் கொடுத்துக்கிட்டே வந்துகிட்டு இருக்கோம் தொடர்ந்து பல்வேறு இடங்கள்ல வந்து காவல்துறையில உங்களுடைய பால் முகவர்கள் பால் வண்டி போது பால் வண்டி தடை செய்யாதுன்னு ஒரு பேப்பர் நீங்களாகவே ஒரு ஒரு இது ஒண்ணு லேபிள் ஒட்டிப்பீங்க அந்த மாதிரி எல்லாம் தான் இருக்கு தொடர்ந்து இருந்துட்டு இருக்கு இப்ப மட்டும் கிடையாது இந்த 100 நாள்ல என்ன பிரச்சனையை ஃபேஸ் பண்ணீங்க இப்ப நம்ம பால் முகவர்களை பொறுத்தவரைக்கும் பாத்தீங்கன்னா அதிகாலையிலே பால் விநியோகம் செய்ய கடைகளுக்கு விநியோகம் செய்யக்கூடிய பணிகளை செஞ்சுட்டு இருக்கோம் இந்த பால் விநியோகம் செய்ய போகும்போது பல்வேறு இடங்கள் அந்த வாகன பரிசோதனை வாகன தடுப்பு சோதனை பண்றாங்க இல்லையா அந்த இடங்கள் இருக்கக்கூடிய காவலர்கள் வந்து வாகனங்களை வெளியே வரக்கூடாதுன்றது அரசுடைய உத்தரவு நீங்க வெளியே வரக்கூடாதுன்னு சொல்லி வாகனங்களை பறிமுதல் செய்யக்கூடிய நிகழ்வுகள் பால் வண்டியோட பாலோட சேர்த்து பறிமுதல் செய்யக்கூடிய சூழல்வாவதும் நிறைய இடங்கள்ல நடந்திருக்கு தமிழகம் முழுக்க பொன்னேரியில நம்ம அங்க சென்னையில பல்வேறு இடங்கள்ல அது இல்லாம பால் முகவர்களுடைய கடைகளை வந்து காலை 7-8 மணிக்கெல்லாம் மூட சொல்லி கட்டாயப்படுத்துறாங்க மிரட்டுறாங்க ஏற்கனவே தமிழக அரசுடைய உத்தரவு அத்தியாவசிய உணவுப் பொருட்களுக்கு விநியோகத்துக்கு வந்து தடை இல்லைன்னு சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாம அதுக்கு குறிப்பிட்ட நேரமும் கொடுத்துருக்காங்க 2 மணி 12 மணி 1 மணி கொடுத்துருக்காங்க இப்ப 2 மணி அளவுல இருக்கு அந்த 2 மணி வரைக்கும் கடைகளை திறந்து வைத்து அத்தியாவசிய பொருட்களை வந்து விற்பனை செய்யலான் இருக்கு ஆனா பால் கடையில வந்து பால் கடைகளை மூட சொல்லி கட்டாயப்படுத்துறது மிரட்டுறது போன்ற நிகழ்வு தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்கு இதுல சமூக இடைவெளி நீங்க ஃபாலோ பண்ணீங்களா நீங்க சொல்ற அந்த புகார் வந்த கடைகள்ல சரியான சமூக இடைவெளி இருந்ததா இல்ல மக்கள் கூட்டத்தை நீங்க பாட்டுக்கு அந்த எதையுமே ஃபாலோ பண்ணாம இருந்ததுனால ஒருவேளை போலீஸார் தடுத்திருக்கலாம் அந்த மாதிரி ஏதேனும் பிரச்சனைகள் விசாரிச்சீங்களா அதை நீங்க முழுமையா கண்டிப்பா அது நாங்க எங்க சங்கத்து சார்பில் எல்லா முகவர்களுக்கும் நாங்க சொல்றது என்னன்னா முதல்ல முகக்கவசம் அணியுங்கள் கையுறை அணியுங்கள் சமூக இடைவெளியை சரியான முறையில பின்பற்றுங்க அப்படின்றதா எங்களுடைய அறிவுரை கட்டாயமா அதை பின்பற்ற சொல்றோம் ஏன்னா இந்த கொரோனா நோய் தொற்று யாருக்கு வேணாலும் வரலாம் எவ்வளவு பெரிய கோடீஸ்வரனா இருந்தாலும் வரும் எவ்வளவு ஏழையா இருந்தாலும் வரும் அப்படின்ற ஒரு நிலையில மக்களோடு யாரெல்லாம் நெருங்கி பழகிறாங்களோ அவங்களுக்கு கண்டிப்பாக இந்த நோய் தொற்று பரவதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்போ மக்களோட அதிக நெருக்கமா இருக்கிறது வந்து பால் முகவர்கள் தான் அப்போ தினசரி நாங்க மக்களோட நெருக்கமா இருக்கும்போது அந்த நோய் தொற்று எங்களுக்கும் வருவதற்கான ஒரு சூழல் இருக்கு முகவர்கள் மூலமா முகவர் குடும்பத்தினருக்கும் பரவுவதற்கான சூழல் இருக்கிறதுனால
அதுல தெளிவா இருக்கும் எந்த விதமான சமரசத்திற்கும் இடமில்லாமல் நாங்க அதை கடைபிடித்துக் கொண்டிருக்கிறோம். காவல்துறை தடுப்பு அந்த மாதிரியான நடவடிக்கைகள் செய்த கடைகள்ல வந்து நாங்க தெளிவா ஆய்வு செய்து அது போன்ற முறைகேடுகள் எதுவுமே இல்லை. சமூக இடைவெளி கரை சரியாக கடைபிடிக்கப்பட்டிருக்கு. நீங்க நீங்க உங்க சங்கத்து அந்த வியாபாரிகள் முகவர்கள் நீங்க சரிப்படுத்திருக்கீங்க. வருகிற மக்கள் நுகர்வோர் வாங்கக்கூடிய மக்களுக்கு நீங்க அந்த அவேர்னஸ் ஏற்படுத்தினாங்களா இல்லையா? கடைக்காரர்கள் அங்க அந்த மாதிரி கூட்டம் கூட்டமா அலையலையா இருந்திருந்தால் ஒருவேளை போலீசாருக்கு கோபம் வந்திருக்கலாம். அதாவது இன்னைக்கு பால் முகவர்கள் கடையில மட்டும்தான் பால் கிடைக்கும்ன்ற ஒரு சூழல் இருந்ததுன்னா நீங்க சொல்றது வாஸ்தவமான விஷயம். மக்கள் கூட்டம் கூட்டமா வருவாங்க, கூட்டத்தை கட்டுப்படுத்த முடியாத ஒரு நிலை இருக்கும். காய்கறி சந்தை வணிக சந்தைகளை கோயம்பேடு வணிக சந்தை ஆகட்டும், இல்ல அந்தந்த லோக்கல்ல இருக்கக்கூடிய மார்க்கெட் ஆகட்டும், இறைச்சி கடைகள் ஆகட்டும், எப்படி கூட்டம் சேருதோ அந்த மாதிரியான ஒரு சூழல் இருக்கும். ஆனா பால் வந்து அப்படி இல்லை. இன்னைக்கு மளிகை கடைகள்ல பெட்டி கடைகள் எல்லாம் திறந்திருக்கு, மளிகை கடைகள் திறந்திருக்கு, எல்லா வணிகர்களையும் பால் விற்பனை செய்யறாங்க. ஆனா பால் முகவர்கள் வந்து பால் முகவர் கடைகளையும் நாங்க பால் விற்பனை செய்யறோம், சில்லறை வணிக நிறுவனங்களும் பால் சப்ளை பண்றோம். அப்படி இருக்கும்போது கிட்டத்தட்ட 60-70% மக்கள் அவர்கள் வீடுகளுக்கு அருகில் இருக்கக்கூடிய மளிகை கடையிலையோ இல்ல பெட்டி கடையிலையோ வாங்கிக்கிறாங்க. பால் முகவர்கள் கடைக்கு வரக்கூடிய மக்களை பொறுத்த வந்து ஒரு 30% மக்கள் தான். அந்த 30% மக்களும் ஒரே நேரத்துல ஒட்டு மொத்தமா வந்துட போறது கிடையாது. ஒவ்வொருத்தரா தான் வர்றாங்க, சமூக இடைவெளிய முறையான கடைபிடிச்சுதான் வாங்கிட்டு போறாங்க. முகவர்களுடைய கடையில ஏற்கனவே அந்த வாசகங்கள் அடங்கிய பதாகைகளை வந்து ஒட்டி இருக்காங்க, டிஜிட்டல் பேனர் தொங்க விட்டு இருக்காங்க, வெளியில அந்த ரவுண்டோ ஸ்கொயரோ போட்டு சதுரமோ போட்டு அதை சரியான முறையில கடைபிடிச்சுக்கிட்டு இருக்காங்க. அதுல எந்த விதமான சமரசத்துக்கும் நாங்க இடம் கொடுக்கறதுல முகவர்களும் அதை சரியான முறையில கடைபிடிச்சுக்கிட்டு இருக்காங்க. எஸ், அதாவது அங்கொன்றும் இங்கொன்றும் ஏதோ ஒரு பிரச்சனையும் நடந்திருக்குது, அதை வைத்து ஒட்டுமொத்த காவலர் வீடுகளுக்கும் நம்ம பால் கொடுக்க மாட்டோம்னு சொல்றது வந்து ஒரு மடியாபிமன்றமற்ற ஒரு செயல் மாதிரி இல்லையா? ஏன்னா காவலர்கள் அங்கொன்றும் எங்க அங்கொன்றும் இங்கொன்றும் நடக்குது. இப்ப சாத்தான்குளம் இஷ்யூ கூட தூத்துக்குடியில பாருங்க, ஒரு சம்பவம் நடக்குது. அதனாலே ஒட்டுமொத்த காவல்துறையும் நம்ம எதிரியா பாக்குறது, அவங்க குடும்பத்துக்கு பால் கொடுக்க மாட்டோம்னு சொல்றது வந்து நம்ம ஒரு மனிதாபிமானமற்ற ஒரு கருத்தை வேகமா தெரிவிச்சிட்டோம் அப்படின்னு நீங்க நினைக்கலையா? இல்ல, கண்டிப்பா இல்ல. ஏன்னா எனக்கு காவல்துறை உயர் அதிகாரிகள் நிறைய பேர் நண்பர்கள் இருக்காங்க, அடிமட்டத்தில் இருக்கக்கூடிய காவலர்கள் நிறைய பேர் நண்பர்கள் இருக்காங்க. அவருடைய மனநிலை நான் புரிஞ்சுக்கிறேன். ஏன்னா மகாபாரத யுத்தத்துல கர்ணன் வந்து துரியோதனர்கள் பக்கம் இருக்கிறாப்ல, அர்ஜுனன் வேற வழி இல்லாம கர்ணன் அந்த இடத்துல எதிர்கொள்ள வேண்டிய அவர் வெற்றி அடைய வேண்டிய ஒரு கட்டாயத்துல தான் இருக்கிறாப்ல. அந்த மாதிரி காவலர்கள்ல பல்வேறு தவறிழைக்கக்கூடிய நபர்கள் இருக்காங்க. அப்படி இருக்கக்கூடிய நிலையில இதை நாங்க ஒரு கனத்த இதயத்தோடு அந்த முடிவை நாங்க எடுத்தோம்னா தான் முதல்ல நான் சொன்னேன், இந்த ஒரு முடிவு எடுக்கும் போது கனத்த இதயத்தோடு வேறு வழி இல்லாத சூழல தான் எடுத்தோம். ஏன்னா பால் பொறுத்தவரைக்கும் யாருக்குமே தொடர்கதையாகிக்கொண்டிருக்கிறது. எஸ், இதுல நீங்க நள்ளிரவுக்குள்ளாரே அதை வந்து வாபஸ் பெற என்ன காரணம், என்ன பேச்சுவார்த்தை நடத்தினாங்க, யாரு நடத்தினாங்க? ஆனா உங்க ஸ்டேட்மெண்ட் பார்க்கும்போது சிலர் வந்து தொலைபேசியில என்னை மிரட்டினாங்க அப்படின்னு எல்லாம் சொல்றீங்க. நீங்க யாரும் குண்டர்கள் மிரட்டினதா கூட பதிவு பண்ணிருக்கீங்க. யாரு போலீசாருக்கு நீங்க பால் கொடுக்க மாட்டேன்னு சொன்னது யாரு? குண்டர்கள் மிரட்டுறாங்க, உங்களுக்கு ஆபாச வார்த்தைகள்ல போன் வந்ததெல்லாம் சொல்றீங்க, யார் மிரட்டினது? அந்த அறிவிப்பு நாங்க காலையில 10:30 அறிவிப்பு போட்ட உடனேயே பொதுமக்கள் தரப்புல இருந்து நிறைய தொலைபேசி அழைப்புகள் பாராட்டி, இது வரைக்கும் யாருமே எடுக்கல அப்படின்ற அந்த முடிவை பாராட்டி நிறைய அழைப்புகள். அதே நேரத்துல இந்துத்துவ அமைப்புகள் சில வந்து கோயம்புத்தூர்ல இருந்து சில ராம் சேனான் ஒரு அமைப்பு, இது போன்ற பல்வேறு அமைப்புகள்ல இருந்து தொலைபேசி அழைப்புல வந்து வந்தாங்க. அவங்க என்ன நினைச்சிட்டாங்கன்னா, சங்கரன் கோவில்ல வந்து இறந்த வணிகர்கள் வந்து கிறிஸ்தவ மக்கள். ஸோ அந்த கிறிஸ்தவ மக்களுக்கு அவங்க இறந்தவர்களுக்கு இறந்த அடிச்சு கொண்ட காவல்துறைக்கு ஆதரவு தெரிவிக்கக்கூடிய வகையில நீங்க பால் காவலர்களுக்கு வந்து நீங்க எப்படி பால் தரமாட்டேன்னு சொல்லுவீங்க அப்படின்னு சொல்லி தொலைபேசியில மிரட்டக்கூடிய நிகழ்வுகள் நடந்தது. அது மட்டும் இல்லாம காவல்துறை உயரதிகாரிகள் பலரும் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு அவருடைய வருத்தத்தை பதிவு செஞ்சாங்க. நீங்க இப்படி ஒரு முடிவு எடுத்தது மனரீதியா எங்களுக்கும் பாதிப்பு ஏற்படுத்தி இருக்கு, காவலர்கள் தவறு செய்யறாங்க ஒரு சிலர் இல்லைங்களா, அதுக்காக ஒட்டுமொத்தமா நீங்க அதை செய்யறது தவறான விஷயம் அப்படின்னாங்க.
அது மட்டும் இல்லாம இந்த பதிவை போட்ட உடனேயே மூத்த பத்திரிகையாளர் ஏழுமலை வெங்கடேசன் அவர்கள் வந்து தொடர்பு கொண்டு இந்த விவகாரத்தை கண்டிப்பாக முதல்வருடைய கவனத்துக்கு கொண்டு போறேன். நீங்க சொன்ன மாதிரிதான் அவரும் சொன்னாரு. இந்த விஷயத்தை நாங்களும் ஏற்கனவே உணர்ந்திருந்தோம். ஏன்னா ஒருத்தர் செய்யக்கூடிய தவறுக்கு ஒட்டுமொத்த காவல்துறையை தண்டிக்கிறது சரியா இருக்காது அப்படின்றது. இருப்பினும் வேற வழி இல்லாம அப்ப அவர்கிட்ட நாங்க சொன்னோம், எங்களுடைய கோரிக்கை நாங்க மக்களுக்கு தங்குதடை எல்லாம் பால் விநியோகம் செய்யணும், அதுதான் எங்களுடைய ஒரே நோக்கம். இதுல எந்த விதமான உள்கருத்தோ சுயநலமோ முற்றிலும் கிடையாது. இது இதன் மூலமா எந்த விதமான ஆதாயம் அடையும் எண்ணமும் எங்களுக்கு கிடையாது. எங்களுக்கு அரசு தரப்புல இருந்து ஒரு தெளிவான அறிக்கையோ இல்ல காவல்துறை தரப்புல இருந்து கீழ்மட்ட காவலர்களுக்கு உரிய அந்த உத்தரவோ பிறப்பிச்சாங்கன்னா கண்டிப்பாக நாங்க மறுபரிசீலனை பண்றோம். அப்பவே நீங்க நீங்க ஒரு ஒரு சங்கத்தினுடைய ஒரு தலைவர் சரிங்களா, இந்த மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட விடுறதுக்கு முன்னாடி தனிப்பட்ட முறையிலேயாவது கொஞ்சம் ஆலோசனைகள். ஏன்னா கடந்த 4-5 மாதங்களா போலீசார் எந்த அளவுக்கு மன அழுத்தத்துல இருக்காங்கன்றது நமக்கு நல்லா தெரியும். அவங்களுடைய பணிகள் எவ்வளவு, இந்த நேரத்துல இப்படி ஒரு ஸ்டேட்மெண்ட் நீங்க விடுறதுக்கு முன்னாடி வேற எங்கும் பேசாம இப்படி ஒரு ஸ்டேட்மெண்ட் நீங்க விட்டுட்டீங்க வேகமா. இது வந்து பலர் என்ன நினைக்கிறாங்கன்னா, ஒரு சாரார் இது விளம்பரத்துக்காக தொடர்ந்து சுவா பொன்னுசாமி அவர்கள் வந்து தொடர்ந்து இந்த மாதிரி விஷயங்களை பண்ணிட்டே இருக்காரு அவரு அப்படின்னு உங்க மேல ஒரு பார்வையை வைக்கிறாங்க. இது பல இடங்கள்ல நான் கேள்விப்பட்ட வரையில நீங்க வந்து மக்கள் நீதி மய்யம் கட்சியிலையும் தொழிலாளர் அணியில மாநில செயலாளரா இருக்கீங்க சரிங்களா. சோ அந்த அரசை தொடர்ந்து இந்த அரசை கமலஹாசன் அவர்கள் தொடர்ந்து பல நேரங்களில் விமர்சித்துக் கொண்டே இருக்கிறார். திரு கமலஹாசனை சந்தோஷப்படுத்த பொன்னுசாமி அவர்கள் இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்றது ஒரு சிலருடைய பார்வை. அதாவது சுய விளம்பரம் தேடுவதால் என்ன ஆதாயம் கிடைத்துவிடும்? ஒரு விஷயம் அவளை தெரிஞ்சுக்கணும், எங்கு தவறு நடந்தாலும் அதை சுட்டி காட்டக்கூடிய முதல் நபரா நான் இருப்பேன். அதே நேரத்துல எங்கு நல்லது நடந்தாலும் அதை தட்டி கொடுக்கக்கூடிய முதல் நபராகவும் நான் இருப்பேன். இதே காவல்துறையினர் சமூக விரோதிகள் மீது நடவடிக்கை எடுத்த போது முதல் நபராக நான் குரல் கொடுத்திருக்கிறேன். ஏற்கனவே ஒரு சமூக விரோதிகளை சுட்டுக் கொன்ற போது என்கவுண்டர் பண்ண போது அதை வரவேற்று அறிக்கை கொடுத்த முதல் அமைப்பு ஒரே அமைப்பு பால்முகர் சங்கம் தான். அப்பவே மனித உரிமைகள் ஆணையம் சொல்லிட்டு ஒரு வழக்கறிஞர் எனக்கு தொலைபேசியில் தொடர்பு கொண்டு அது விஷயமா மிரட்டினார். நீங்க எப்படி நீங்க காவல்துறையே நீங்க அதை என்கரேஜ் பண்ணுவீங்க, ஒரு குற்றவாளியா இருந்தாலும் அவர் எப்படி சுட்டுக் கொள்ளலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு இதை வந்து உங்க மேலே நான் வழக்கு தொடர்வேன் அப்படின்னு சொல்லி கூட என்னைய மிரட்டினாங்க. நான் அதற்கெல்லாம் நான் சலிக்கவே இல்லை. தவறுகள் யாரு செய்தாலும் அது கண்டிப்பாக தண்டிக்கப்பட வேண்டும், கண்டிக்கப்பட வேண்டும், அதுல மாற்றமே கிடையாது. அது இல்லாம பால்முகவர்கள் சங்கத்தை பயன்படுத்தி மக்கள் நீதி கட்சி தலைவர் மரியாதைக்குரிய கமலஹாசன் அவர்கிட்ட வந்து அவர்களை சந்தோஷப்படுத்துவதோ அல்லது அவர்கிட்ட நான் நற்பெயர் எடுக்க வேண்டிய அவசியமோ கண்டிப்பாக எனக்கும் இல்லை. பால்முகவர் சங்கத்தை வைத்து வளர வேண்டிய அவசியம் மக்கள் நீதி மையத்துக்கும் கிடையாது. எது நல்லதோ எது சரியோ அதை செஞ்சுக்கிட்டு இருக்கோம். அதே நேரத்துல பால்முகவர் சங்கம் என்கின்ற ஒரு ஒரு ரயிலுக்கு எப்படி தண்டவாளம் இரண்டு வகையா தனித்தனியா போய்கிட்டு இருக்கோ அது போல என்னை பொறுத்த வரைக்கும் பால்முகவர் சங்கம் என்பதை தனியா ஒரு தண்டவாளமாகவும் மக்கள் நீதி மையம் என்பதை ஒரு தண்டவாளமாகவுமே நான் அதை பயன்படுத்திக்கிட்டு இருக்கேன். இரண்டையும் நான் ஒருங்கிணைச்சுக்கிறதே கிடையாது, ஒரே இடத்துல கொண்டு வந்துக்கிறது கிடையாது. அதற்கு தேவையான போது நான் அந்த ஆடையை அணிந்து கொள்கிறேன், இதற்கு தேவைப்படும் போது நான் இந்த ஆடையை அணிந்து கொள்கிறேன். இந்த நிலைப்பாட்டில் தான் போய்கிட்டு இருக்கோம். அப்போ இந்த இரவுக்குள்ள நாங்கள் இதை வாபஸ் வாங்கறதுக்கான காரணம் என்னன்னு நீங்க கேட்டீங்க, அந்த விஷயத்துக்கு வர்றேன். அப்போ அடுத்து உளவுத்துறை ஐஎஸ் அதிகாரிகள் வந்து இன்டெலிஜென்ஸ் அதுல இருந்து தொலைபேசியில தொடர்பு கொண்டாங்க. தலைமைச் செயலகத்துல இருந்து எஸ்பிசிஐடி உதவி ஆய்வாளர் திருஞானன் சொல்லிட்டு ஒருத்தர் நேரடியாகவே வந்தாங்க. வந்து உங்களுடைய பிரச்சனை எதா இருந்தாலும் சொல்லுங்க, நாங்க அரசுடைய கவனத்துக்கு கொண்டு போறோம், இந்த முடிவை மறுபரிசீலனை பண்ணுங்க அப்படின்னாங்க. அப்போ நான் எங்க நிர்வாகிகள்கிட்ட பேசிட்டு சொல்றேங்க, ஏன்னா இது தனிப்பட்ட முறை நான் முடிவெடுக்க முடியாது, கண்டிப்பாக எங்க நிர்வாகிகள்கிட்ட கலந்து பேசி நல்ல முடிவா சொல்றேன். அப்ப எப்போ சொல்றேன்னாங்க, நான் ஒரு 6-7 மணிக்குள்ள சொல்றேன்னு சொல்லியிருந்தேன் இரவு. அதற்குள்ள இந்த என்னுடைய அந்த பதிவுல வடசென்னை ஆர்கே நகர் காவல் நிலையத்துக்கு உட்பட்ட பகுதியில ஒரு பால்முகவர் பாதிக்கப்பட்ட விஷயத்த நான் அதுல ஒரு புகாரா சுட்டி காட்டியிருந்தேன். அது சம்பந்தமா வந்து அந்த ஆர்கே நகர் காவல் உதவி ஆணையாளர் ஜூலியஸ் ஜீசர் என்பவர் வந்து தொலைபேசியில தொடர்பு கொண்டு உங்களுடைய அழைப்பை வந்து நான் காலையில பார்க்கல, நீங்க வாட்ஸ்அப்ல அனுப்பிச்சிருந்த செய்தியும் நான் கவனிக்கலைன்னா உங்களுடைய எண் பதிவுல இல்லாததுனால கவனிக்க முடியாத ஒரு சூழல். என்ன பிரச்சனை ஏது பிரச்சனை கேட்டாங்க, அது நடந்ததெல்லாம் நான் சொன்னேன், நான் விசாரிச்சுட்டு வரேன்னாங்க. அதன் பிறகு வண்ணாரப்பேட்டை துணை ஆணையாளர் சுப்புலட்சுமி அவங்க வந்து தொலைபேசியில வந்தாங்க. அவங்களும் வந்து
நீங்க எந்த ஒரு பிரச்சனையா இருந்தாலும் எங்களை தொடர்பு கொண்டு நீங்க பேசியிருக்கலாமோ உங்களுடைய குறைகள் எதா இருந்தாலும் தீர்ப்பதற்கான நடவடிக்கைகளை கண்டிப்பா நாங்க பண்றோம். காவல்துறை ஒரு சில அதிகாரிகள் ஒரு சில கீழ்மட்ட காவல் தவறு பண்றாங்க இல்ல எங்களை கண்டிப்பாக தீர்ப்பதற்கான நடவடிக்கையை பண்றோம்னு சொல்லி அவங்களும் நீண்ட நேரமாக பேசினாங்க. அவங்களும் சில உத்தரவாதங்களை கொடுத்தாங்க. அவங்கள்ட்டையும் நான் எங்க சங்க நிர்வாகிகளிடம் பேசிட்டு முடிவு சொல்றேன்னு சொல்லியிருந்தேன். இதற்கு மத்தியில் இரவு 9 மணி அளவுல வந்து தமிழ்நாடு வணிகர் சங்க பேரவைப்பு தலைவர் விக்ரமராஜா அவர்கள் வந்து தொலைபேசியில தொடர்பு கொண்டு முதல்ல போராட்டத்துக்கு பாராட்டும் நன்றியும் தெரிவிச்சாங்க. அதன் பிறகு உங்களுடைய கோரிக்கை என்ன, காவல் ஆணையாளர்கிட்ட நம்ம என்ன பேசணும், நம்முடைய முகவர்களுக்காக என்னென்ன கோரிக்கை முன்வைக்கணும்னாங்க. நான் வச்ச விஷயம் மூணே மூணு விஷயம்தான். ஒண்ணு, பால் முகவர்கள் பால் விநியோகம் செய்ய போகும்போதும் பால் விநியோகம் செய்த அந்த தொகையை வசூலிக்க போகும்போதும் எந்த விதமான இடையூறும் தடங்களும் இருக்கக்கூடாது. ரெண்டு, பால் முகவர்களுடைய கடைகளை காலையில் 8 மணி 9 மணிக்கெல்லாம் மூட சொல்லி நிர்பந்தம். மூன்றாவது விஷயம், பால் முகவர்கள் கடைகள்ல வந்து நீண்ட காலமாகவே அந்த காபி தூள், டீ தூள், பட்டர் பிஸ்கெட் போன்ற பிஸ்கெட் ஐட்டங்கள் வந்து வித்துக்கிட்டு இருக்காங்க. அதை வந்து இப்ப விற்க கூடாதுன்னு ஒரு சில இடங்கள்ல வந்து கட்டாயப்படுத்துறாங்க. இது வந்து புதிதாக விற்பனை செய்யக்கூடிய முகவர்களா இருந்தா கண்டிப்பா அதை விற்காதீங்கன்றத நம்ம கட்டாயமா சொல்லலாம். ஆனா காலங்காலமாக விற்பனை செய்து கொண்டிருக்கக்கூடிய கிட்டத்தட்ட 95% முகவர்கள் அதை விற்பனை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. காவல்துறை தரப்புல வந்து விற்பனை செய்யக்கூடாதுன்றாங்க. இந்த மூன்று விஷயம்தான் நமக்கு காவல்துறை ஆணையாளர்கிட்டையும் காவல் தலைவர்களையும் பேச வேண்டிய விஷயம் அப்படின்னு சொல்லி சொல்லும்போது, அப்போ இதுக்கு சப்ளை பண்றதுக்கு பாஸ் வாங்கணும்னா எவ்வளவு பாஸ் நம்ம தேவைப்படும்னாங்க. சென்னையில ஒரு 10,000 முகவர்கள் இருக்காங்க. தற்காலிகமாக ஒரு 1,000 பேருக்கு சென்னை மாநகரத்துக்கு ஒரு பாஸ் கிடைச்சதுன்னா அந்த கொடுத்து விநியோகம் செஞ்சிடலாம் முதற்கட்டமாக அப்படிங்கும்போது காவல் ஆணையாளர்கிட்ட பேசிட்டு வரேன்னு சொல்லிட்டு காவல் ஆணையர் விஸ்வநாதன் சார்கிட்ட அவங்க விக்ரமராஜன் பேசி ஒரு சுமூக உடன்பாடு ஏற்பட்டு முகவர்களுடைய கோரிக்கைகள் கண்டிப்பாக கவனத்தில் எடுத்துக்கொள்ளப்படும். முகவர்களுக்கான அந்த பால் விநியோகம் செய்வதற்கான அடையாளத்தை ஏற்கனவே மாநகராட்சியிலிருந்து கொடுத்துருக்காங்க அத்தியாவசிய பொருட்களுக்கு. அதுபோன்ற அடையாளத்தை முகவர்களுக்கும் கொடுப்பதற்கான நடவடிக்கையை செய்வோம் என்று காவல்துறை தரப்பு உத்தரவாதம் கொடுத்ததன் அடிப்படையில் திரும்ப விக்ரமராஜா அவர்கள் இன்னைக்கு தொலைபேசியில் தொடர்பு கொண்டு ஆணையாளர் பேசினதா சொன்னாங்க. ஸோ இந்த உங்களுடைய போராட்டத்தை வந்து மறுபரிசீலனை செய்யுங்கன்னு சொன்னாங்க. ஸோ காவல்துறை உயரதிகாரிகள் பலரும் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு பேசியிருக்காங்க. மூத்த செய்தியாளர்கள் பேசியிருக்காங்க. பத்திரிகையாளர் சங்கங்கள் பேசியிருக்கு. பல்வேறு சமூக நல அமைப்புகளும் பேசியிருக்காங்க. இதற்கும் மேலாக நாங்கள் நட்போடு இருக்கக்கூடிய வணிகர் சங்க பேரமைப்பு தலைவர் எங்களுக்காக காவல் ஆணையாளரிடம் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு பிரச்சனைகள் குறித்து எடுத்துரைத்து அதற்கு தீர்வையும் கண்டிருக்கிறார். இதற்கு பிறகும் நாங்கள் வரட்டு கௌரவம் பண்ணிக்கிட்டு இருந்தோம்னா அதுதான் நீங்க சொல்றது சுய விளம்பரம். பிரச்சனைகளுக்கு தீர்ப்பு எட்டப்பட்டு விடக்கூடிய தொட்டுவிடும் தூரத்தில் இருக்கும்போது அப்படின்னு சொல்லி கொண்டசாமி சார், இதுல இன்னொரு விஷயம் பாக்கணும் சார். நீங்க சொன்னது பாருங்க, வணிகர் சங்க பேரமைப்பு தலைவர் விக்ரமராஜா பேசியிருக்காரு, காவல்துறை உயர் அதிகாரிகள் எல்லாம் பேசியிருக்காங்க, பலர் உங்களோட தொடர்பு கொண்டு இந்த மாதிரி ஒரு விஷயத்துக்கு நீங்க அவங்களும் சிலது வந்து ஆதங்கப்பட்டு வருத்தப்பட்டிருக்காங்க, எல்லாமே நடந்திருக்கு. ஆனா அரசின் தரப்புல இருந்து உங்ககிட்ட யாருமே பேசல, நீங்களும் அரசின் தரப்புல யாருக்கிட்டையும் கான்டாக்ட் பண்ணல. குறைஞ்சபட்சம் தமிழக பால்வளத்துறை அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி கூட நீங்க கான்டாக்ட்லயே இல்ல போல, அப்படிதான் தெரியுது. பால்வளத்துறை அமைச்சர் ராஜேந்திர பாலாஜியை பொறுத்த வரைக்கும் அவர் பால்வளத்துறைக்கு அமைச்சர் இல்லைங்க. நான் அதை மிகப்பெரிய குற்றச்சாட்டாவே முன்வைப்பேன். ஆவின்ல மிகப்பெரிய முறைகேடுகள் ஊழல்கள் நடந்து கொண்டிருக்கின்றன. கடந்த 2 தினங்களுக்கு முன்னால் கூட திருவண்ணாமலையில தன் ஆவின் பால தண்ணீர் கலப்படம் செய்து கண்டுபிடிக்கப்பட்டு 8 நபர்கள் கைது செய்யப்பட்டிருக்காங்க. 3 ஊழியர்கள் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டிருக்காங்க. இது சம்பந்தமா இதுவரைக்கும் பால்வளத்துறை அமைச்சர் வாயை திறக்கல. அது மட்டும் இல்லாம மதுரையில ஆவின் சிக்கன கூட்டுறவு நாணய சங்கம்னு இருக்கு, அதுல 8 கோடி ரூபாய்க்கு மேல கையாடல் நடந்திருக்கு. அந்த குற்றச்சாட்டு நிரூபிக்கப்பட்டு திரும்ப வசூலிக்கவும் சொல்லியிருக்காங்க. இந்த குற்றச்சாட்டில் ஈடுபட்ட நபர்கள் பாலியல் குற்றச்சாட்டுக்கு உள்ளானவங்க. ஆவின் பால் பண்ணையில பணியாற்றக்கூடிய நபர்கள் 2 ஆண்டுகளாக அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்காம இருக்கு. தனியார் பால் நிறுவனங்கள் மீது கலப்பட குற்றச்சாட்டை முன்வைச்ச பால்வளத்துறை அமைச்சர் இன்னைக்கு ஆவின்ல இவ்வளவு பிரச்சனைகள் நடந்துகிட்டு இருக்கு. இதற்கான எந்த நடவடிக்கையும் எடுக்கல. அது சம்பந்தமா எந்த விதமான ஒரு அறிக்கையும் கொடுக்கல. அப்ப அவர் பால்வளத்துறை அமைச்சர் நம்ம எப்படி எடுத்துக்க முடியும்? அதனால பால்வளத்துறை அமைச்சர் தரப்புல இருந்து நமக்கு பதில் வரலன்னு சொல்லி வருத்தப்படுறதுலயோ கவலைப்படுறதுலயோ அறிக்கையில காவல்துறை
காவல்துறை தரப்புல இருந்து சொல்லும் போது நான் அவங்ககிட்ட வச்ச கோரிக்கையும் அதுதான், அரசு தரப்புல இருந்து எங்களுக்கு ஒரு உத்தரவாதம் வரணும், அத்தியாவசிய பொருட்களை விநியோகம் செய்வது தடை இல்லாத ஒரு உத்தரவாதம் அரசு தரப்பு வரணும் போது தமிழக அரசு ஏற்கனவே தெளிவா சொல்லிட்டாங்க அத்தியாவசிய பொருட்களுக்கு தடை இல்லைன்னு சொல்லிட்டாங்க. அதன் பிறகும் சொன்ன உத்தரவையே திரும்ப தமிழக அரசு சொல்லுவாங்கன்னா கண்டிப்பா சொல்ல மாட்டாங்க, அதற்கான வாய்ப்புகள் இல்லை. ஆனா காவல்துறையில மேல்மட்டத்துல இருந்து கீழ்மட்ட அதிகாரிகளுக்கு உத்தரவு பிறப்பிப்பதற்கான நடவடிக்கை பண்றோம்னு ஒரு உறுதிமொழி கொடுத்திருக்காங்க. சார் நீங்க ஒரு சங்கம் பொண்ணு சாமி சார், உங்க சங்கத்துக்கு பின்னாடி 1000 பேர் 10000 பேருக்கு மேல இருக்காங்க, அதிகபட்சம் எவ்வளவு பேர் இருப்பாங்க எனக்கு அந்த எண்ணிக்கை தெரியல. நான் என்ன கேக்குறேன்னா, அரசின் தரப்பில் இருக்கக்கூடியவங்க கிட்ட நீங்க கேக்குறீங்க பாத்தீங்களா, அதை வந்து அரசின் தரப்போட நீங்க நெருக்கமா இல்லைன்றத கடந்த காலங்களில் காட்டிட்டே இருக்கு. நீங்க திருவண்ணாமலை சம்பவத்தை சொல்றீங்க, திரு ராஜேந்திர பாலாஜி அமைச்சர் மேல குற்றச்சாட்டை பகிரங்கமா வைக்கிறீங்க, சோ அவரோட கான்டாக்டே உங்களுக்கு கிடையவே கிடையாது. அப்படின்னும் போது பிரச்சனை வீரியமாகுது, அந்த இடத்துல ஒரு அரசியல் தெரியுது. நீங்க கமலஹாசனோட ஒரு பயணத்துல இருக்கீங்க, வேற பாதையில இருக்கீங்க, அரசியல் பாதையில. அப்படின்னும் போது கமலஹாசனால் தூண்டிவிடப்பட்டு அல்லது மக்கள் நீதிமையத்தால் தூண்டிவிடப்பட்டு இந்த மாதிரி எல்லாம் திரு பொன்னுசாமி பண்ணிட்டு இருக்காரா, பேசிட்டு இருக்காரா, அரசை குறை சொல்லிட்டு இருக்காரா, அரசுக்கு எதிராக காவல்துறைக்கு எதிராக இந்த மாதிரி விஷயத்த செய்யறாரா அப்படின்ற ஒரு பார்வை உங்க மேல இருக்கு. அதாவது நான் மக்கள் நீதி மையத்துல பொறுப்புக்கு வந்து 6 ஆகுது, ஆனா பால் மூவர் சங்க தலைவர 13 இருக்கேன் நானு. அரசோட ஏன் நெருக்கமா இல்லை அப்படின்னா, எங்கெல்லாம் தவறுகள் நடக்குதோ நம்ம அங்கெல்லாம் குற்றச்சாட்டுகள் முன்வைக்கும் போது அந்த இடத்துல நம்ம விலகி போறோம், நெருக்கமாக இருக்கக்கூடிய ஒரு நிலை தவிர்க்கப்படுது. அப்படித்தான் இன்னைக்கு தனியார் பால் நிறுவனங்கள் 19 அமைச்சர் குற்றம் சாட்டினாரு 2017. அப்போ ஆதாரபூர்வமான ஆதாரங்களை திரட்டி தனியார் பால் நிறுவனங்கள் தவறு செய்யல, ஒரு சில நிறுவனங்கள் தவறு செஞ்சிருக்கா, அமைச்சர் போன்ற சொன்னது போன்ற குற்றச்சாட்டுகள் நடைபெறல தமிழகத்துலன்றத ஆதாரபூர்வமா தகவல் உரிமை சட்டத்துல வாங்கி அதையும் நம்ம ஊடகங்களுக்கும் கொடுத்துருக்கோம், அமைச்சருக்கும் ஒரு வழக்கறிஞர் நோட்டீஸாவே அனுப்பிச்சிருக்கோம். ஏன்னா எங்கள் மீது ஒரு குற்றச்சாட்டு அவர் முன்வைக்கும் போது அது உண்மைக்கு புறமான குற்றச்சாட்டா இருந்த அடிப்படையில் அவர் மீது வழக்கறிஞர் நோட்டீஸே அனுப்பிச்சிருக்கோம். தமிழக அரசுக்கு தொடர்ந்து கோரிக்கைகளை நேரில் சந்திக்கிறதுக்கு ஜெயலலிதா அம்மையார் அவர்கள் முதல்வராக இருந்தபோது அவரை சந்திப்பதற்கான பல்வேறு காலகட்ட முயற்சிகளை எடுத்தோம், அனுமதி கேட்டு கடிதங்கள் தலைமைச் செயலகத்துல போய் நேரடி செயலாளர்கிட்ட பல முறை கடிதங்கள் கொடுத்துருக்கோம். ஆனால் ஒரு முறை கூட தமிழக முதல்வர் அவர்களை சந்திப்பதற்கான சூழல் கிடைக்கவே இல்லை. அதன் பிறகு ஓபிஎஸ் அவர்கள் முதல்வராக இருந்த போதும் இப்போது இபிஎஸ் அவர்கள் முதல்வராக இருக்கும் போதும் சந்திப்பதற்கான அனுமதி கேட்டு பல்வேறு காலகட்டங்களில் நாங்கள் ஆதரவு கடிதம் போய் கொடுத்துருக்குறோம். குறிப்பாக கடைசியாக கூட பால் ஆவின் பால் விற்பனை விலை கொள்முதல் விலை உயரும்போது கூட அரசுக்கு ஆதரவு தெரிவித்து, நல்லா புரிஞ்சுங்க, தனியார் பால் நிறுவனங்கள் 2 விலை வைத்து முதலாக நாங்கள் தனியார் பாலுக்கு எதிராக குரல் கொடுத்துருக்கோம். ஆனால் தமிழக அரசு 6 8 விற்பனை விலையை உயர்த்திய போது நாங்கள் தமிழக அரசுக்கு ஆதரவு கொடுக்கறதுக்காக போனோம். ஏன் அப்படின்னா தமிழக அரசு பால் உற்பத்தியாளர்களுக்கான கொள்முதல் விலையை உயர்த்தியிருக்கு. நாங்க பால் உற்பத்தியாளர்களுடைய நலனையும் விவசாய பெருமக்களுடைய நலனையும் நாங்க கவனத்துல எடுத்துக்கிருக்கோம். அதனால தமிழக அரசு மக்கள் மீது ஒரு பாரத்தை வைத்தாலும் நமது விவசாய பெருமக்களுக்கு ஒரு நல்லது செய்யுது. அப்ப நல்லது செய்யும் போது அந்த தமிழக அரசை வரவேற்கணும், பாராட்டணும் என்கிற அடிப்படையில பல்வேறு எதிர்கட்சிகள் வந்து தமிழக அரசை குறை சொன்னாங்க. அந்த விஷயத்துல மூளைக்கு மூளை நின்றுலாம் போராடினாங்க. ஆனா நாங்க ஆதரவு கொடுத்த ஒரே அமைப்பு நாங்க மட்டும்தான். ஆனா தனியார் பால் நிறுவனம் 2 உயர்த்தும் போதெல்லாம் நாங்க கொடி பிடிச்சு போராடி இருக்கோம். இன்னைக்கு தமிழகத்துல 84% தனியார் பால் நம்பிதான் இருக்கு. தனியார் பால் இல்லைன்னா இன்னைக்கு மக்கள் பாலை இல்லாம அவஸ்தப்படுவாங்க. அப்போ நாங்க தமிழக அரசுக்கு அடுத்து வைக்கக்கூடிய கோரிக்கை என்ன வைக்கிறோம், ஆவின் பால் விற்பனை அதிகப்படுத்துங்க, அதற்கான முயற்சிகளை எடுங்க, அதற்கு நாங்க ஒத்துழைப்பு கொடுக்க தயாரா இருக்கோம், அதற்கான ஆலோசனைகளை சொல்றோம், ஆவி நிறுவன இயக்குநரை சந்திக்கிறோம், அவரு சந்திச்சு மனு கொடுக்குறோம். ஆனா எதுவுமே நடக்க மாட்டேங்குது, எல்லாமே ஒரே செயின்ல வந்து முட்டிட்டு நினைக்குது. ஒரே விஷயம் என்னன்னா லஞ்சம் ஊழல், இது ரெண்டும் இல்லாம பால்வளத்துறையில மற்ற துறை எப்படி இருக்குன்னு தெரியாது, ஆனா ஊடகங்கள் வாயில நம்ம பாக்குறோம். ஆனா பால்வளத்துறையில ஆவிங்கல லஞ்சம் ஊழல் இல்லாமல் ஒரு அணுவும் அசையாது. அப்போ நம்ம குறைகளை சுட்டிக்காட்டும் போது அரசோட எப்படி நம்மளை நெருக்கமா இருக்க விடுவாங்க, அதுதான் விஷயம். அதுதான் மக்கள் நீதி மையம் தூண்டி விடுதா இப்போ பல்வேறு தரப்புல இருந்து சொல்றாங்க, அது முற்றிலும் உண்மைக்கு புறமான குற்றச்சாட்டு. எஸ் இது வந்து அதிகார மையத்தின் காதுகளுக்கு போய் சேரும் நீங்க பேசுறது. என்னுடைய கடைசி கேள்வி, காவல்துறையினர் மீது தனிப்பட்ட கோபம் ஏதேனும் இருக்கு அந்த லாக்டவுன் காலத்துல இந்த 100 ஏன்னா இந்த ஒரு அறிவிப்பு அந்த குடும்பத்துல அந்த குழந்தை குட்டிகளை எல்லாம் நீங்க நினைக்காம இப்படி ஒரு அறிவிப்பு கொடுத்துட்டீங்க, ஆனா கனத்தை இதயத்தோட தான் அறிவிப்பு கொடுத்தேன்னு சொல்றீங்க.
பட் வேற ஏதேனும் கோபம் இருக்கு. அந்த சாத்தான் குளம் சம்பவம் எல்லாருக்குமே ஒரு கோபத்தை உண்டாக்கி இருக்கிறது, பலருக்கு, வெகுஜன மக்களுக்கு. ஏன் காவல்துறை அவ்வளவு காட்டுமிராண்டி தனமா நடந்துகிட்டாங்க, ரெண்டு உயிர் போயிடுச்சு அப்படின்றது, அது விசாரணை நடக்கும் போது விசாரணையில தெரிய வரும். அது மனிதாபிமானமற்ற ஒரு செயல்ன்றாங்க. வேற ஏதேனும் கோபம் இந்த 100 நாள்ல நடந்திருக்கா காவல்துறை மீது உங்களுக்கு? காவல்துறை மீது தனிப்பட்ட முறையில் எங்களுக்கு எந்த விதமான கோபமோ வன்மமோ கண்டிப்பாக கிடையவே கிடையாது. அது ஒரு சிலர் அது மாதிரியான சித்தரிக்க முயல்றாங்க, அது 100%, 100%-க்கு 200% உண்மையே கிடையாது. காவல்துறை மீது நாங்கள் மிகுந்த நம்பிக்கையும், ஏன்னா இன்னைக்கு காவல்துறை இல்லை அப்படின்னா இன்னைக்கு மக்கள் வந்து இயல்பாக நடமாடவே முடியாது, அதில் மாற்றுக்கருத்தே இல்லை. காவல்துறைக்கு வந்து பல்வேறு காலகட்டங்களில் பல்வேறு விஷயங்களில் வந்து நாங்கள் தொடர்ந்து ஆதரவுக்காரங்களை நீட்டிக்கிட்டு தான் இருந்திருக்கிறோம். இந்த நிலைப்பாடு எடுக்கும்போது கண்டிப்பாக காவல்துறை குடும்பங்களுக்கும் பிரச்சனைகள் வரும் அப்படின்றது தெரிஞ்சுதான் எடுத்தோம். அந்த முதலே சொன்னோம், கனத்த இதயத்தோடு தான் எடுத்தோம். ஏன்னா ஒரு விஷயம் எடுக்கும்போது வயலில் இறங்கி களைகளை பிடுங்கும் போது ஒரு சில நெற்கதிர்களும் சேர்ந்து பிடுங்கிட்டு வரும், அது தவிர்க்க முடியாது. அது போலதான் சாத்தான்குளம் விஷயத்துல வந்து தமிழ்நாடு வணிகர் சங்க பேரவைத் தலைவர் வெள்ளையன் அவர்கள் 24 கடையடைப்பு போராட்டம் நடத்தினாங்க, இதே விக்ரமராஜன் 26 கடையடைப்பு போராட்டம் நடத்தினாங்க. நாங்கள் 2 போராட்டங்களிலையுமே கலந்து கொள்ளவில்லை. 2 போராட்டங்களிலும் எங்களுடைய எதிர்ப்பை ஜனநாயக ரீதியில் கருப்பு பட்டை அணிந்து பால் விநியோகத்தில் ஈடுபட்டோம். 26 மாலையில வந்து மெழுகுவத்தி ஏந்தி இறந்தவர்களுக்கு அஞ்சலி செலுத்தினோம். இதுதான் நாங்கள் செய்த விஷயம். காவல்துறை கண்டித்த அறிவிப்பு வெளியிட்டோம், அவ்வளவுதான். ஆனா இந்த விஷயம் எடுப்பதற்கு எங்களுக்கு அதிகப்படியான தூண்டுதல் ஏற்படுத்தி என்னன்னா, ஒரே விஷயம், ஆர்கே நகர் ஸ்டேஷன்ல எதிரில் அந்த பால்முகருடைய கடையை 2 நாட்கள் மூட சொல்லி மிரட்டுறாங்க. மிரட்டின பிறகு 2வது நாள் வந்து அந்த முகவர் வந்து பொறுக்க மாட்டாம காவல்துறை கட்டுப்பாட்டு அறிக்கை தொலைபேசியில் புகார் அளிச்சுட்டு பால் விநியோகத்துக்கு போயிட்டாரு. பால் விநியோகத்துக்கு போனதுக்கு பிறகு அவர் மனைவியை காவல் நிலையத்துக்கு அழைத்து சென்று மிரட்டி இருக்காங்க, நீ எங்க மேலேயே நீ 100க்கு போன் பண்ணி கம்ப்ளைண்ட் பண்றியா, நீ எப்படி கடையை திறந்து பாலி ஆகிற மாட்டேன்னு பாக்குற, கார்பரேஷன்ல வர வச்சு நான் சீல் வைக்கிறேன் பாரு அப்படின்னு சொல்லி மிரட்டி இருக்காங்க. குற்றப்பிரிவு காவல் ஆய்வாளர் வந்து மிரட்டி இருக்காரு. ஸோ இது சம்பந்தமான தகவல்கள் வந்தது பிறகு நான் விசாரிக்கிறதுக்காக, எது உண்மையா என்னன்றதுக்காக காவல்துறைக்கு சட்டம் ஒழுங்கு ஆய்வாளருக்கு தொடர்பு கொள்றேன், அவர் எடுக்கல. உதவி ஆணையாளருக்கு நான் வாட்ஸ்அப் தகவல் அனுப்பிச்சு அவர் பார்த்துட்டாரு, ஆனா எனக்கு ரிப்ளை இல்லை. ஆனா அவங்க சொல்றக்கூடிய ரீசன் உங்க என் பதிவுல இல்லாததுனால நாங்கள் பார்க்கலன்றாங்க. ஸோ அந்த முகவருடைய மனைவியை காவல் நிலையத்துக்கு அழைத்து சென்று மிரட்டியதுடைய விளைவு தான் உடனடியாக எங்கள் சங்கத்து நிர்வாகிகள் வந்து இப்படி ஒரு முடிவு எடுப்பதற்கான ஒரே காரணம். ஏன்னா தொடர்ந்து 100 நாட்களாக முகவர்கள் பல்வேறு இன்னல்களை சந்திச்சுக்கிட்டே வந்துகிட்டு இருக்கிறோம். அப்படி இருக்கும்போது இறுதி கட்டமா ஆட்டக்கடிச்சு மாட்டக்கடிச்சு மனுஷனை கடிச்ச கதையான்ற கதையா, கடைசியில அவங்க மேல புகார் அளித்தோம் என்பதற்காக அவருடைய மனைவியை காவல் நிலையத்திற்கு வரவழைத்து மிரட்டி இருக்கிறார்கள் என்றால், இதை அரசுடைய கவனத்திற்கு நாம் கொண்டு போக வேண்டும், நம்முடைய எதிர்ப்பை பதிவு செய்ய வேண்டும். ஆனா நாங்க பதிவு செய்யணும் இன்னொன்னு பண்ணிருக்கலாம், ஒட்டுமொத்தமா பால் புறக்கணிப்பை ஊரடங்கு முடிய தனி நாங்க பால் விநியோகத்தை நிப்பாட்டி நாங்க பாட்டி வீட்டுக்குள்ள இருந்துக்கிறோம்னு, அப்போ 7.5 கோடி தமிழர்களும் பாதிக்கப்படுவாங்க. அப்போ இது இன்னும் மிகப்பெரிய அளவுல ஒரு கொந்தளிப்பை ஏற்படுத்திடும். அப்போ நமக்கு யார் இடையூறு செய்யறாங்களோ அவர்கள் மீது நம்ம எதிர்ப்பை பதிவு செய்ய வேண்டும் என்கின்ற ஒரே காரணத்தில் தான் இந்த முடிவு கனத்த இதயத்தோடு எடுக்கப்பட்டது. மற்றபடி காவல்துறையினர் மீது எந்த விதமான தனிப்பட்ட முறையும் காழ்ப்புணர்ச்சியோ வன்மமோ கிடையாது. ஒரு அர்ப்பணிப்பான ஒரு பணி சார், அதாவது ஒரு பேண்டமிக் பீரியட்ல நீங்களும் இந்த மக்கள் பணியில போய் தொண்டாட்டிட்டு இருக்கீங்க. காலை நேரங்கள்ல நீங்க கொடுக்கக்கூடிய அந்த, ஏன்னா பல 7.5 கோடி தமிழர்களுடைய வாழ்வில் ஒவ்வொரு வீட்டுக்கும் பால் பாக்கெட் போடுறது வந்து ஒரு பெரிய விஷயம். அது அதற்காக அர்ப்பணிப்போட வேலை செய்யறவங்களுக்கு இருக்கக்கூடிய எண்ணல்களால் கொஞ்சம் கோபப்பட்டிருக்கீங்க, அதன் மூலமா அந்த ஸ்டேட்மெண்ட்டை இப்ப பின் வாங்கியிருக்கீங்க. தொடர்ந்து நற்பணி செய்யுங்க, மீண்டு வருவோம் இந்த கொரோனாவிலிருந்து, இந்த பிரச்சனைகள் எல்லாம் ஒரு இயல்பு நிலைக்கு திரும்புன்ற நம்பிக்கையோட பயணிப்போம். இணைப்பில் வந்து நிறைய விஷயங்கள் பேசியிருக்கீங்க, நன்றி திரு சு ஆ பொன்னுசாமி அவர்கள். இணைப்பில் வந்து நிறைய விஷயங்கள் பேசியிருக்கீங்க, நன்றி சார். நன்றி, மிக்க நன்றி. ஆதரணையர் அனைவருக்கும் மிக்க நன்றி.